இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று முதல் தினமும் இரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்து சில்வா அறிவிப்பு. இலங்கையில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் கம்பகா, மரதகம் உள்ள நகரம், அம்பலாந்தோட்டு நகரம், அனுராதபுரம், கேக்கிராவ நகரம் என்பன முடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6000 கடந்துள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசில குணவர்த்தன தெரிவிப்பு. மேலும் 161 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்த நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கட்டாயமாக கோவிட் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. மட்டக்களப்பு வாகரை ஊரியன்கட்டு பேச்சியம்மன் ஆலயத்தில் தீமிதிப்பு உற்சவ வழிபாட்டில் கலந்து கொண்ட 56 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வை விவேக் தெரிவித்துள்ளார். கொடிகாமம் சந்தை வியாபாரிகள் மற்றும் கடை வியாபாரிகள் 84 பேரிடம் பெறப்பட்ட PCR பரிசோதனையில் 17 வியாபாரிகளுக்கு தொற்று உறுதி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் மிச்சல் பச்சல் தாமையார் இலங்கை தொடர்பில் காட்டமாகவே பிரதிபலிக்க உள்ளார் என்று தெரிவித்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடகப் பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகளில் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஊழியர்களை அழைத்து செல்வதற்கு நிறுவனங்கள் அனுமதி கோரினால் அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலு அமுனுகம தெரிவித்து. இலங்கையின் பொருளாதாரத்துக்காக 1 பில்லியன் டாலரை ஈட்டும் இலங்கை நோக்கியே அரசாங்கம் பயணிக்கின்றது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்து. விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான புத்தகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட குற்ற ஆவணங்களை வைத்திருந்த சந்தேக நபர் இருவர் இந்தியாவில் கைது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி சுடுபத்தின சேனையில் இதுவரை 1642 கோவிட் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் நா மயூரன் தெரிவித்து. இலங்கையில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தும் சூழல் தொடர்பில் தொடர்ச்சியாக கரிசனை கொண்டிருப்பதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டொமினிக் ராப் தெரிவிப்பு. உலகின் அநேக நாடுகள் ஏற்கனவே கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றியுள்ள நிலையில் இலங்கையில் கொரோனா சட்டங்களை நிறைவேற்ற 1.5 வருடங்கள் ஆகியுள்ளதாக எதிர்க்கட்சி ஏபி லக்ஷ்மண் கிரியல தெரிவிப்பு. தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகத்தின் சேவைகளை மட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் சச்சீந்திர கமகே தெரிவிப்பு. நாடு இன்று எதிர்நோக்கியுள்ள கோவிட் நிலைமைக்கு அரசாங்கமே முக்கிய காரணம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் குற்றச்சாட்டு. வியாங்குடு நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களை 1 வார காலத்திற்கு மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வியாங்குடு வர்த்தக சங்கம் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகம் இனங்காணப்பட்டு வருவதால் கம்பகா நகர மக்களை அதிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் நகரில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களையும் இன்றிலிருந்து 1 வாரத்திற்கு மூடுவதற்கு நகர ஐக்கிய தொழிற்சங்கம் தீர்மானம். கோவிட் தொற்றுக்குள்ளான 11000 பேர் வைத்தியசாலை கண்காணிக்கும் கீழ் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளார்கள் என்று குடும்ப வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் மல்காந்தி ஹல்கேன தெரிவிப்பு. எந்தவொரு அனுமதியும் பெறாமல் பூப்புனித நீராட்டு விழா விருந்தை நடத்திய குடும்பத்தவர்கள் உட்பட 48 பேர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று மஸ்கெலியா பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவிப்பு.
கல்தும் உள்ள தடயம் போல பிரதேசத்தில் இடம்பெற்ற தானு வீடொன்றில் பங்கேற்றவர்களில் 14 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கோஸ்லாந்து பொது சுகாதார பரிசோதகர் சனக மதுரங்க தெரிவிப்பு. தனிமைப்படுத்தும் சட்ட விதிகளை மீறி கால்பந்தாட்டத்தில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவிப்பு. தவறான தகவல்கள் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட 40,000 பேர் தடுப்பூசி போடாமல் உள்ளார்கள் என அரசு மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவிப்பு. 2022 ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியீடு. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.